டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் நல்லா இருக்கும். அப்போ தான் உனக்கும் பிபி ஏறாது, எனக்கும் டென்ஷன் இருக்காது. இதையே நீ ஃபாலோ பண்ணா நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லது. ரிபீட் பண்ணுவேனா? 9 + 4 சொல்ல. அம்மா நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். சரி போயிட்டு வா. ஹலோ ஹலோ பிரியா, நான் ரேகா பேசுறேன். போங்க மேடம், நீங்க தான் எங்க கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்களே. இல்ல, எனக்கே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், என்னது இது, வேலை வேலை, எப்ப பார்த்தாலும் ஒரே டென்ஷன். நானும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம் இல்லையா? வேலை எப்ப வேணா பாத்துக்கலாம். அதனால நானும் உங்களோட பிக்னிக் வரலாம்னு டிசைட் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஓகே, வைக்கட்டுமா நானு? ஓகே, see you then. Bye. Bye. என்ன இங்க நிக்கிறீங்க? இல்ல சும்மா ஒரு போன் ஆனா. நம்ம கூட யார் பிக்னிக் வராங்க தெரியுமா? யாரு? ரேகா. திவ்யா தான் முதல்ல உங்களுக்கு போன் பண்ணி வரணும்னு சொன்னா. அப்புறம் அவங்க என்னமோ பிஸியா இருக்கேன், வர முடியாதுன்னு சொன்னாங்க. திடீர்னு என்ன நினைச்சாங்களோ தெரியல, அவங்களே போன் பண்ணி வரேன்னு சொல்லிட்டாங்க.
திவ்யா கிட்ட சொல்லணும், அவ ரொம்ப சந்தோஷப்படுவா, அங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேன். என்னப்பா விஷயம்? உள்ள வரலாமா சார்? வா, நீ வா. சாரி சார், அன்னைக்கு அந்த அழகான சிலைய உடைச்சிட்டேன், மன்னிச்சிருங்க சார். அதுக்காக சிட்டி பூரா கஷ்டப்பட்டு அலைஞ்சு கடைக்கடியா ஏறி அதே மாதிரி ஒரு பொம்மையை வாங்கிருக்கேன், அதை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். இந்து, வாங்கிக்கமா. இத இந்து வாங்கிக்க சொல்லுங்க சார். இந்து வாங்கிக்கமா. கிஃப்ட்ங்கிறது வெறும் பொருள் இல்ல, மனசு. அத பத்தி உனக்கு தெரியாது. இப்போ உனக்கு அத பத்தி பேசுறது கூட யோகியது இல்ல. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதப்பா, ஏதோ மன வருத்தத்துல அப்படி பேசிட்ட. பரவாயில்ல சார், அவங்க வேதனை அவங்களுக்கு, நான் வரேன் சார். தம்பி, அவ பேசினத ஒண்ணு மனசுல வச்சுக்காதீங்க. தம்பி, அவளுக்காக வேணும்னா நான் மன்னிப்பு கேட்கிறேன்ப்பா. ஐயோ, பெரியவங்க அதெல்லாம் சொல்லாதீங்க. என்னதான் திருப்பி தந்தாலும் தப்பு என் மேலதான். கொஞ்சமா அறிவு இருக்காடி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அம்மா, உடைஞ்சது கிஃப்ட் இல்ல, என் மனசு. அந்த வலி எனக்கு தான் தெரியும். சரிடி, அவன் தான் மன்னிப்பு கேட்டுட்டான்ல, நீ மன்னிச்சுக்கோ. என்னால மன்னிக்க முடியாது. சார், இப்ப நீங்க கொடுத்திருக்கிறது வைட்டல் இன்ஃபர்மேஷன். யா, ஐ ரியலி மீன் இட். எஸ், கம் இன். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார், பாத்துக்கலாம். அட் தி மொமெண்ட் ஐ அம் வெரி பிஸி, நானே உங்களை கூப்பிடுறேனே. ஓகே சார், தேங்க்யூ. வாங்க. வணக்கம் சார். பிளீஸ் உட்காருங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க சொல்லுங்க. தயங்காதீங்க சார், நீங்க வந்திருக்கிறது குளோபல் டிடெக்டிவ் ஏஜென்சி. கஷ்டமான விவகாரமான பிரச்சனையான சொல்ல முடிஞ்ச சொல்லக்கூடாது அத்தனை பிரச்சனைக்கும் இங்க நிவாரணம் இருக்கு. பிரச்சனை எக்ஸ்டர்னலா இன்டர்னலா அதை மட்டும் சொல்லுங்க. உள் விவகாரம் சார். அப்ப ரொம்ப ஈஸி, சொல்லுங்க. ப்ராப்ளத்தை சொல்லவே இல்லை, அதுக்குள்ள ஈஸின்னு சொல்றீங்க. நீங்க வந்திருக்கிறது குளோபல் டிடெக்டிவ் ஏஜென்சி மிஸ்டர் லால் கிட்ட. எனக்கு எல்லாமே ஈஸி தான் சார், சொல்லுங்க. என் பொண்டாடி கொடுத்த டவுன்லோட் கொடுத்துட்டாங்க சார். ஓ, ஐ see. கொடுத்தது முன்னாள் காதலனா, இன்னால் காதலனா, கள்ள காதலனா, பேர் என்ன, அட்ரஸ் என்ன, ஆள் எப்படி இருப்பா, எப்படி பர்சனாலிட்டி, உங்களோட நல்லா இருப்பானா, அது தெரிஞ்ச நானே அவன மார்கை மார்கள் வாங்கிட போறேன். என்கிட்ட இருக்கிறது அவன் என் பொண்டாடி கொடுத்த ஒரு லெட்டர் தான் சார். அப்படியே இருந்தா கூட அதுல டெஃபினட்டா ஃப்ரம் அட்ரஸ் இருக்கணுமே. கொரியரா, இந்தியன் போஸ்டல் சர்வீஸா? நேர்ல கொடுத்துட்டு போயிட்டான். ரொம்ப தைரிய சிலையா இருப்பான் போல் இருக்க. டோன்ட் வரி, என்னன்னு பாப்போம். பாத்துருவோம். நாளை 8 மணிக்கு ஹோட்டல் ப்ளூ மூனுக்கு வர. ஏற்கனவே உனக்கு அடி வாங்கினது பத்தல, தழும்பு கூட இன்னும் இருக்க. என்ன, எதுக்கு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ற நீ? உனக்கு உடம்புல கை கால் வேணுமா வேணாமா நீயே முடிவு பண்ணிக்கோ. வலி எல்லாமே இன்னும் இருக்குண்ண. இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை.
என்னால போக முடியாதுங்கண்ணா. ஓடறண்ணா. அது ஏய் நல்லா கலப்புறானுங்கடா பீதிய. எஸ் லாலி ஹேர். ஹலோ, சந்தோஷமா இருக்கியா? உன்னை உயிரோட விட்டுட்டு போயிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ வெடிச்சு செதற போற. உன் ஆபீஸ்ல பாம் வச்சிருக்கேன்டா. பாமா? ரொம்ப நாளவே இல்லீங்கண்ணா. வெச்சன்னு சொன்னதுக்கே வா, வேற வழி தெரியலீங்கண்ணா. இந்த முறை சொன்ன அடுத்த முறை செஞ்சிடுவேன். கவலைப்படாதீங்கண்ணா, நான் ஆபீஸே என்னோட க்ளோஸ் பண்ணிடுறேன். ப்ராமிஸ். அது இந்த மாதிரி முடிவு வச்சவங்களாம் கெட்டவங்களா, இல்ல கெட்டவங்களாம் இந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்களா? ஒண்ணுமே புரியலையே. இதுதான் நீ ஃபர்ஸ்ட் டைம் வரியா? ஆமா ஆண்டி. அப்படின்னா உனக்கு தெரியாது இங்க என்னென்ன இருக்குன்னு. ஆஹா, ரோலர் கோஸ்டர்ல போலாம். அப்புறம் அந்த ஒரு கப்பன் சாசர் கூட ஒண்ணு இருக்கு. போறது இல்லையா கப்பன் சாசர்ல? இல்ல. ஆமா, நீ தான் இங்க வந்ததே இல்லையே. தேரங்கியும் பார்த்ததுல ஜாலியா இருக்கும். சிரிப்பா இருக்குமா? ஆமா, ரொம்ப சிரிப்பா வரும். அதுல போக உங்களுக்கு பயமா இருக்காது? ரோலர் கோஸ்டர்ல எனக்கு பயம் இல்ல. அம்மாக்கு ரொம்ப பயம். அம்மாக்கு பயம். அம்மாவை விட அப்பாக்கு ரொம்ப பயம். அப்பாக்கு பயமா?
இல்ல நீங்க விளையாடுங்க ப்ளீஸ் வாமா விளையாடலாம் என்ன திவ்யா வாமா விளையாடலாம் டாடி அம்மா வாணுப்பங்க சரி நீங்க வாங்களே போன் ஹலோ பிரியா அவங்க போன் பேசிட்டு இருக்காங்க இப்போ விளையாடு அப்படியா சரி 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 ஓகே நோ ப்ராப்ளம் நாளைக்கு வந்து பாத்துக்கறேன் நாளைக்கு இல்ல ஆமா ஆபீஸ்க்கு வந்து நான் பாத்துக்கறேன் ஓகே சரி சரி தட்ஸ் ஃபைன் ஓகே ரைட் थैंक यू என்ன பயந்து போறியா பயமா எனக்கா अपना कुछ ना रहने देते पेस्ट पोए हैं। पेस्ट तो क्या नरक है? नरीय रक है। इन द तनी में नी नालागाना सूडल। इतना इधर पाक ले। उन्हें पाक मोड़ यान मत तेरी ले। पढ़ी ने नमकल ला यहाँ पति कर दे। कुट्राडम। उन्हें ना मुदल मुदल ले संदिच्छ दे। नम्र इन्द पेरुम पढ़ागन दे। ऊर पुराना नम्र बाइक ले सुतन दे। कई कुर्ते नम्र नान्द पोन दे। நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது மறக்க முடியல அத மட்டும்தான் உங்களால மறக்க முடியலையா நீ வேற எது நம்ம ரெண்டு பேருக்கும் நடந்த அந்த சம்பவத்தை பத்தி சொல்றியா ரேகா அதை எப்படி என்னால மறக்க முடியும் நான் அத பத்தி பேசல என்னோட அப்பா ஜெயிலுக்கு போறத பத்தி பேசுறேன் அதனால அவர் தற்கொலை செஞ்சுகிட்டத பத்தி பேசுறேன் என்னோட தங்கை எங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போறத பத்தி பேசுறேன் இந்த அம்மா இதெல்லாம் தான் என்னால மறக்க முடியல மறக்கணும் ரேகா பழசிய ஞாபகம் வச்சிருந்தனா அப்ப இன்னைக்கு நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது இப்ப என்னைய எடுத்துக்க இப்ப நீ சொன்னதெல்லாம் மறந்ததனால தான நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கறேன் பழச மறக்க கத்துக்கணும் எது மட்டும் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்ததோ அத மட்டும் ஞாபகம் வச்சிருந்தா வாழ்க்கை ஸ்மூதா இருக்கும் மிச்சத்தை எல்லாத்தையும் எரேஸ் பண்ணணும் எரேஸ் பண்ண பழகிக்க